வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஸ்பெஷலாக நம்ம என்ன வாங்கியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வஞ்சர மீன் தான் வாங்கியிருக்கோம். ஸோ இந்த வஞ்சர மீன் நம்ம வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். நீங்கள் நினைப்பீங்க வஞ்சர மீன்னா பெருசாக தானே இருக்கும், இன்னும் குட்டி குட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து வளர்ச்சி கம்மியாக இருந்துக்க வஞ்சர மீன், ரொம்ப குட்டி குட்டியாக இருக்குது, பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருக்குது. அதில் நம்ம வந்து ஹெட்டை மட்டும் செப்பரேட் பண்ணி எடுத்துடலாம், ஏன்னா அது வந்து நம்மளால் ஃப்ரை பண்ண முடியாது. அதை வந்து குழம்புல போட்டுக்கலாம். ஓகேவா கைஸ்? இப்போ நம்ம இதுக்கு வந்து தேவையான மசாலா வந்து ரெடி பண்ணிக்கலாம். இதுக்காக நாங்கள் வந்து அம்மி தான் எடுத்திருக்கோம். மிக்சி ஜாரில் போட்டால் அவ்வளோவா டேஸ்ட் கிடைக்காது அப்படின்றனால எங்கள் அம்மாச்சி சொன்னாங்க. அதனால நாங்கள் வந்து அம்மியில் தான் அரைக்கிறோம். பூண்டை வந்து நல்லா இடிச்சுக்கலாம். இந்த அளவு நம்ம வந்து வெள்ளைப்பூடை அரைச்சதுக்கு அப்புறமா வந்து மிளகு ஆட் பண்ணிக்கலாம். மிளகு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன். நல்லா இந்த மாதிரி நைஸா அரைச்சுக்கலாம் மிளகவும். நம்ம ஃபர்ஸ்டே மிளகு வச்சுட்டோம்னு வச்சுக்கோ, நல்லா உருந்து ஓடிடும். ஆமா, அதனால வெள்ளைப்பூட வச்சு கொஞ்சம் அரைச்சிட்டு இதை வச்சோம்னா ஒரு மிளகு கூட உருண்டு வெளியே வர பாருங்க. சுத்தி கூட பாருங்க, ஒரு மிளகு கூட வெளியே வரல. அதுவும் நம்ம வந்து நல்லா ஃபோர்ஸ் கொடுத்தோம்னா நல்லா வந்து அது வந்து நல்லா அரைஞ்சு வரும். மிக்ஸி ஜார்னா ஜஸ்ட் பல்ஸ் கொடுத்தாலே நல்லா அரைஞ்சிரும், பட் டேஸ்ட் வந்து அவ்வளோவா கிடைக்காது. இது வந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ டேஸ்ட் இருக்கும். அதனால தான் நாங்கள் வந்து இந்த மாதிரி அரைச்சி ட்ரை பண்ணுறோம். அதோட வஞ்சர மீனோட காஸ்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தி, அதனால தான் நம்ம வந்து நீட்டாக சமைச்சிட்ருக்கோம். இப்போ வந்து இந்த அளவு அரைச்சோடனே ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். நம்மளுக்கு மிக்ஸி ஜார்னால் நம்ம வந்து அது ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஸ்மெல் வரும். இது நம்ம அரைச்சிட்டு இருக்கும் போதே ஸ்மெல் வரும். செம்மையாக இருக்கு அந்த ஸ்மெல்லு. இப்போ வந்து நம்ம கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே வந்து கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நான் மெஷர்மெண்ட் சொல்ல மாட்டேன், ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அளவு எடுத்து. ஆமாம், ஏன்னா ஒன்று ஒன்று வந்து ஒரு ஒரு டேஸ்ட்ல இருக்குன்னு எங்கள் அம்மா இப்போ தான் சொன்னாங்க. இப்போ நம்ம இதை வந்து அள்ளிடலாம். அள்ளலாம் முடியாது, வலிச்சு தான் அம்மியில் அரைச்சி. ஆ, வலிச்சு எடுத்துடலாம். இந்த அளவுக்கு நல்லா வலுவெல்லாம் அரைச்சிடணும். இப்போ பாருங்க எவ்வளோ வழுவழுப்பாக இருக்குன்னு. இப்படி அரைச்ச இந்த பேஸ்ட் நம்ம இப்படி எடுத்து வச்சுக்கலாம். இங்க பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு. வந்து ஒரு பிளேட்ல ஆட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் நம்ம இதை அரைச்சோடனே அம்மியை வந்து அப்படியே வச்சிடக்கூடாது, ஏன்னா இது ஃபுல்லாக வந்து நல்லா காஞ்சி போயிடும். ஸோ அதனால இதை அது போக இந்த அம்மியை கழுவி வைக்கிற குழம்பு தான் வந்து ரொம்ப டேஸ்டாக இருக்கும் அம்மாச்சு சொல்லுவாங்க. அதனால வந்து இதை நம்ம வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. மீன் ஃப்ரை பண்ணுறதுக்கு வந்து நம்மளுக்கு தண்ணி தேவையில்லை, ஆனால் இதை வந்து நம்ம மீன் குழம்பு வைக்கும் போது இந்த இதை நம்ம அம்மி கழுவுற தண்ணியை வந்து ஆட் பண்ணிக்கலாம், ரொம்ப டேஸ்டாக இருக்கும். ஓ, ஸோ அதனால இப்போ வந்து எங்கள் அம்மா வந்து அம்மியை வந்து கழுவ போகிறாங்க. கழுவி அந்த தண்ணியை எடுத்து வச்சு இப்போவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நாங்கள் வஞ்சர மீன் ஃப்ரை பண்ணிட்டு குழம்பு வைக்க போகிறோம். மீன் குழம்பும் எனக்கு இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஏன்னா நாங்கள் வந்து ஃபிஷ்ஷு ரொம்ப நாள் கழித்து எடுத்துகிட்ருக்கோம் ஃபிஷ் இன்றைக்கி தான். ஸோ அதனால ரொம்ப 10 நாள் கூட அவளத்துட்டு அதுக்குள்ளே ரொம்ப நாள்ன்றவாரு. உண்மையிலேம்மா கொண்டுருவேன். ஓகே கைஸ், மறந்து தேம்போல ஒரு ஃப்ளூவில் சொல்லிட்டேன். 10 நாளே உனக்கு ரொம்ப நாள் மாதிரி இருக்கும். எஸ், அதுவும் என்ன நாட்டுக்கோழி இதை சாப்பிட்டனாலும் சாப்பிடல, இல்லைன்னா எடுத்துருப்போம். ஆமாம், நாட்டுக்கோழி சாப்பிட்டோம். அது போக ஒரு நாள் நாங்கள் எடுத்தோம், நீ அம்மாச்சி விட்டுட்டு போயிட்ட. ஆ, அதுக்கு நான் இப்போ நான் பண்ணுறது இங்கே பாருங்க, கீழேலாம் வடி விட்றீங்கம்மா. கீழே வடி தான் செய்யும், டேஸ்ட்டாக இருக்குன்றீங்க, அதை போய் கீழே வடி விட்டுருக்கீங்க. கொஞ்சம் உங்களுக்கு பார்க்க கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், இதை தின்ன போகிறாங்க அப்படின்னு. நான் டேஸ்ட் நல்லாயிருக்கும், கஷ்டம் கிடையாது. பேர் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி ஐயோ அப்படின்ற மாதிரி இருக்கும், ஆனால் இதுதான் டேஸ்ட்டு. பாருங்க புளி, இது இதுலேயே புளியை கூட ஊற போடலாம்ல. அது ஏற்கனவே ஊற போட்டாச்சு. இவ்வளோ நேரம் மீன் வாங்கி புளி ஊற போடலன்னா அவ்வளோதான். நாங்கள்லாம் மீன் வாங்க போனாலே புளியை எடுத்து வீட்டில் ஊற போட்டுருவோம். ஓ, என்னம்மா அது? இது வந்து தனி மிளகாய்த்தூள். ஓகே, தனி மிளகாய்த்தூள். இது வந்து மல்லித்தூள். மல்லித்தூள் தனி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன். இது காஷ்மீரி சில்லி, காரம் இருக்காது, கலர் கலர் தான். ஸோ ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே,
நெக்ஸ்ட் வந்து நமக்கு மசாலா வந்து கிறிஸ்பியா கிறிஸ்பி இல்ல பிரிஞ்சு போக கூடாது. ஆமா, ஒரு பைண்டிங் அந்த மாதிரிக்கு வரதுக்காக நம்ம வந்து அரிசி மாவு வந்து பச்சரிசியா பச்சரிசி மாவு 1/4 ஸ்பூன். ஓகே, 1/4 ஸ்பூன். அது கூடவே வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கலாம், 1 ஸ்பூன். ஓகே, கார்ன்ஃப்ளவர். இப்போ இது எல்லா மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகிறதுக்காக ஆயில் பாட்டில் தொட்டனே பேசுவேன். நம்ம வந்து ஆயில் வந்து ஒரு தேவைப்பட்ட அளவு சேர்த்துக்கலாம், தேவைப்பட்ட அளவு இல்லை ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண போகிறோம். அதே மாதிரி நம்ம அம்மாச்சி என்ன சொல்லுவாங்கன்னா, மசாலா அந்த மாதிரிலாம் மிக்ஸ் பண்ணி மீன்லாம் தடவும் போது கை எரியும், இந்த முகாத்தூளில் கையை விடுறோம்ல அது வந்து எரியும், அந்த மாதிரி எரியும் போது எரியுது அப்படின்னு சொல்லக்கூடாதான். டேஸ்ட் இருக்காதா? சொன்னோம்னா டேஸ்ட்லாம் போயிடுமா. ஓ ஓகே கைஸ், நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் மறந்து இறந்து சொல்லியிருந்தா கூட இனிமேல் சொல்லாதீங்க. இதில் அந்த தண்ணி கூட்டிட்டியா? ஐயோ என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா, சாரிம்மா சாரிம்மா, அள்ளிடுறேன். ஏய், அது அள்ளி என்ன பண்ண, குன்றுவேனே ஆகுச்சு முகரம். எவ்வளவு கஷ்டப்பட்டு அம்மியை கழுவிட்டான் குழம்பு டேஸ்ட். கீரை ஊத்தவா? கீரை ஊத்தவா? சாரி சாரி, இதவே உடனே கீரை ஊத்திடலாம்ல, தள்ளி விடு. இப்போ இது கூடவே நம்ம வந்து கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணி மசாலா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடப்பா, நம்ம இந்த மிளகு உப்பு அதுக்கப்புறம் என்னது திருமண உப்பு ஆட் பண்ணதே இல்லை, இல்லை உப்புலாம் ஆட் பண்ணியாச்சு. பூண்டு இதெல்லாம் வந்து அரைச்சி சேர்த்ததுலாம் அது வந்து ஸ்மெல் வந்து பொறிக்கும் போது இதை விட பயங்கரமாக இருக்கும். இப்போ நல்ல ஸ்மெல்லாக இருக்குது, ஆனால் இதை விட நம்ம பொறிக்கும் போது இந்த ஸ்மெல் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக இது மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ட்ரை பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். நெக்ஸ்ட் நம்ம இது கூடவே நம்ம வந்து லெமன் ஆட் பண்ண பண்ணிக்கலாம். நான் சொன்னால் எங்கள் அம்மாவும் சொல்கிறாங்க பாருங்க, அதில் வந்து சீடை நம்ம போடக்கூடாது. இந்த மாதிரி எங்கள் அம்மா மாதிரி டெக்னிக்கலாக யோசிச்சு அதை கையில் எடுத்துடணும், யாருக்குமே தெரியாது. சில பேர் வந்து போட்டுட்டு அதை எடுக்க முடியாமல் வந்து விளையாடிட்டு இருப்பாங்க, அது ஒன்றே மாதிரி ஆளுக. சாரி, இந்தளவு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் சரியா? இந்தளவு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து மீன் எடுத்து போட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இதில் உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கணும்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். அப்படி லைட்டாக எடுத்துட்டு நக்கி செய். நல்லா இருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து மீனை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இங்கே சரி, இது என்னப்பா பிளான்ட் செம்பருத்தி இங்கேயே வந்து பூத்துருக்கேன். என்ன நான் பூக்க வச்சேம்மா, கிராஸ் பாலினேஷன். என்னது கிராஸ் பாலினேஷன்? சால்ட். எங்க அம்மா பாருங்க, சொல்லாமலே சைடா சால்ட் ஆட் பண்ணிட்டு இருக்காங்க. எவ்வளவு இந்த மாதிரிதான் ஃப்ரெண்ட்ஸ் யூடியூபர்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. நீங்க வந்து உங்களுக்கு தேவைக்கு ஏத்த மாதிரி ஆட் பண்ணி, இப்பதான் நக்கிட்டு வா வா அப்படின்ட்டு போனாங்க. வாவ்லாம் சொல்ல கரெக்டா இருக்கு அப்படின்னு சொன்னேன், ஆனா என்ன சொல்றது, நார்மலா இது ஓகே தான். நம்ம இன்னும் கொஞ்சம் லைட்டா தூக்கலா போட்டோம்னா கொஞ்சம் இன்னும் நல்லா இருக்கும். நல்லா சமாளிக்கிறீங்க. சமாளிக்கிறது இல்லை, உண்மைதான். நார்மலாக இருக்கவங்க அது சாப்பிட்டா ஓகேன்னு சொல்லுவாங்க. ஏன் நார்மலான முடியல எனக்கு சுகர் பேஷண்ட் அந்த மாதிரி சொல்றீங்களா? அப்படிலாம் கிடையாது. இப்போ எல்லாருமே யூடியூபர்ஸ் எல்லாருமே இந்த வேலை தான் பார்ப்பாங்க. நீங்கள் அப்படிலாம் சொல்லக்கூடாது. லைக் சில பேர் லைக் எங்கள் அம்மா மாதிரி ஆள். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் யாரும் தப்பா நீங்கள் வீடியோ எடுக்க வேணாம் எந்திரி, நல்லா எடுப்பேன். இப்போ நம்ம வந்து ஃபிஷ் ஆட் பண்ணிடலாம். வஞ்சரமி ஆட் பண்ணிக்கலாம். நான் பெரிய மீன் வாங்கிட்டு சொன்னால் சின்ன மீன் தான் இருக்குதுன்னு சின்னது வாங்கிட்டுருக்காங்க. நாங்கள் என்னங்க பண்ணுறது, வளர்ச்சியே இல்லை எல்லா மீனுக்கும். அதுவும் ஒரு மீன் ரெண்டு மீன்னாலும் பரவாயில்ல, கூடவே அப்படி தான் வந்திருக்கோம். கூடனா அந்த மீன் வந்தது ஃபுல்லாகவே. அதெல்லாம் எப்படி பேசுகிற, நிறைய பேர் சொல்கிறீங்க உன் பொண்ணு ரொம்ப அழகாக பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ. நீ சொல்லக்கூடாது, அதை நான் சொல்லணும். நீங்கள் சொல்லக்கூடாது, நான் தான் சொல்லுவேன். எப்படி பெருமையாக பேசியிருக்கோம். அது வந்து மசாலா வந்து நல்லா ஃபுல்லாக கோட் ஆகிற மாதிரி கொடுங்க. உள்ளெல்லாம் நல்லா ஓட்டம் இருந்துச்சுன்னா உள்ளுக்குள்ளெல்லாம் போட்டு விடுங்க மசாலாவை. இந்த மீனில் அவ்வளோவா ஹோல்ஸ் வராது, துண்டமாக தான் இருக்கும்.
பார்க்கறதுக்கே நல்லா கூறுது கைஸ். அடுத்து நம்ம வந்து ஒன்னொன்னா நம்ம இன்னும் ரெண்டு டிஷ் பண்ண வேண்டியது இருக்கு. ஒன்று வந்து என்னதுமா இறால் ஒன்று, இன்னொன்று வந்து என்ன ஒரு ஃபிஷ், ஒரு ஃபிஷ்ஷு அது பாறை மீனா பாவல் மீனா தெரியல, பாறையா வாவலோ, இந்த ரெண்டு தான் எங்களுக்கு வந்து தெரிஞ்சது. அதுவும் இது ரொம்ப காஸ்ட்லியஸ்டாக இருந்துச்சு, இதோட ப்ரைஸ் கேட்டிங்க ஹார்ட் அட்டாக்கே வந்துடும். இது வந்து ஒரு கிலோ மண்டே எடுத்துட்டாங்க எங்கள் அம்மா. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 450 ருபீஸு. 600 நீங்கள் காலையில் சும்மாவா பொய்யா சொன்னேன், இப்படிதான் பண்றது நம்ம கிட்ட வாங்கிட்டு வந்துட்டு இவ்வளவு விலைக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன்னு காட்டணும் விலைய கூட சொல்லிடுறது. ஆனா இதான் உண்மை, வீடியோ எடுக்கல உண்மை வந்துருச்சு பாத்தீங்களா. நான் வாங்கிட்டு வந்தே கேக்குறேன் எவ்வளவு அப்படின்னு கேட்டாக்கு 600 அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப பார்த்தா 450யா, சரியான இல்லண்ணா அவரோட சேர்ந்து நீங்களும் மாறிட்டீங்களா. போய் நாங்க என்ன செய்யறது, அவ்வளோ அடிச்சு விடுறதா, ஆனா உண்மையான ரேட்டா தான். அந்த அங்க ஒண்ணு இருக்கு பாருங்க, பொண்ணு தடவாம தடவி இதை வந்து கொஞ்ச நேரம் நீங்க அரை நேரம் ஃப்ரிட்ஜ்ல வச்சாலும் ஓகே தான், இல்ல வெளியில வெயில் இப்ப சும்மா மண்டைய பொளந்துட்டு இருக்கு அங்க வச்சாலே பாதி வெந்துரும் உங்களுக்கு, கேஸ் ட்ரை பண்ண வேண்டியதில்ல, கேஸ் வந்து மிச்சம் ஆயிரும், அப்பப்ப மட்டும் திருப்பி மட்டும் போட்டு வந்துருங்க அவ்வளவுதான். எங்க அம்மா இப்ப வந்து சீன் பிளேட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஒயிட் கலர் பிளேட் எடுத்துக்கிறாங்க சரியா, அதுல வந்து இந்த மீன் துண்டத்தை வச்சுக்கிறாங்க. இது எதுக்கு வைக்கிறாங்கன்றத நீங்க வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு பாருங்க, ஏன்னா எல்லாத்தையுமே டப்பு டுப்புன்னு உடச்சு விட்டா நல்லா இல்லாட்டி உட சும்மா உட சரி உடைக்க சொல்லிட்டாங்க. அந்த மசாலாலாம் அந்த தட்டுல ஒட்டியிருக்காங்க, வந்து இன்னொரு மீன் வாங்கியிருக்காங்களாம், அதுல வந்து துண்டம் துண்டமா பெருசு பெருசா இருக்கும் அந்த மசாலா, இந்த மசாலா ஃபுல்லா அதில் போட்டு அதுல ஒரு 4 மீன் பொறிக்க போறாங்களா எங்க அம்மா. வேஸ்ட் பண்ணக்கூடாதுல்ல, ஏன்னா இதை அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மீனில் போட்டு குழம்பு குழம்புலே போட்டுருவாங்க, ஆனால் இதை நம்ம போட முடியாது. ஏன்னு சொல்லு, அறிவாக பேசுகிறத சொல்லு. ஏன் சொல்லு, உப்பு நிறையா போட்டிங்களா, உப்பு நிறையா போட்டு அந்த குழம்புல கரைய போகுது, கொஞ்சம் குறைச்சி போட்டால் சரியாக போச்சு. அப்புறம் கட்டி கட்டியாக ரவுண்ட் ரவுண்ட் ஆயிருமா. இதில் வந்து நம்ம அரிசி மாவு கார்ன்ஃப்ளவரும் ஆட் பண்ணியிருக்கோம். ஆமாம், ஃப்ரை பண்ணுறதுக்காக. அது வந்து குழம்புல நம்ம கார்ன்ஃப்ளவர் அம்மாச்சிலாம் ஆட் பண்ணல, அதெல்லாம் அதெல்லாம் ஆட் பண்ண மாட்டாங்க, அதனால அதை ஈஸியாக அப்படியே குழம்புல கரைச்சி ஊத்திடுவாங்க, புளியோட கரைச்சிருவாங்களா. இந்த மாதிரி தான் தட்டு ஃபுல்லா இருக்கு. இது இப்ப எங்க அம்மா ஒரு நிமிஷத்துல ஒரு இடத்துல மாத்திடுவாங்க பாருங்க, ஒரு இடத்துல மாத்திரலாம், மதிச்சு ஒரே இடத்துல வச்சிருவீங்களா. இப்ப பாருங்க ஃபிஷ் பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு கைஸ். பொரிச்சுட்டு இதே மாதிரி இன்னொரு சீன் பிளேட்ல அவங்க வச்சுக்காங்க. ஓகே, இந்த வால் தான் எனக்கு என்னமோ கொஞ்சம் மசாலா பிடிக்கிற மாதிரி இருக்கு, அந்த இது கொஞ்சம் வலுவலுன்னு இருக்குல்ல, அந்த தோலை என்ன பிச்சு விட்டுறவா. இது நம்ம வந்து 1 ஹவர் இல்லை 1/2 மணி நேரம் வெயில வச்சா நல்லா பொறிஞ்சு வந்துடும். அம்மாச்சினா இந்த வாழை சேர்த்து குழம்புல போட்டுருவாங்க. இது வஞ்சரம் இல்லை, இல்லை அப்படி இல்லை, எங்கள் குழம்பு தனியாக மீன் வாங்கிட்டோங்க, அதனால இது எப்படியே வச்சுக்கலான்ட்டு. நீங்கள் மதர்ஸ் டே அம்மாச்சி விஷ் பண்ணிங்களா முத. அதான் எங்கள் அம்மா கொண்டு வந்துட்டாங்க பாருங்க, அவங்க சீக்கிரத்தை கொண்டு வந்து. மசாலா வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு போடுறோம், எல்லாரும் இப்படிதான் செய்வாங்க. வீடியோவுக்கும் காட்டும் போது நம்ம அந்த இது ஒரு டிஷ் அப்படின்னு அதை காட்டுறோம், மற்றபடி இந்த மசாலா வலிச்சு கீழே போடணுமா, எவ்வளோ காசு போட்டு வாங்குறோம். ஆமாம், இந்த மாதிரி தான் எதாவது சின்னா சொல்கிற, லைக் எப்படி சொல்கிற சென்டிமெண்ட்டாக அடிச்சிருவாங்க எங்கள் அம்மா, அடிச்சு விட்டுட்டு சிரிப்பாங்க, அதுதான் ஹைலைட்டே. அந்த சென்டிமெண்ட் கிடையாது, உண்மை என்னவோ அதை தான் சொல்கிறேன், பேசுறது தான் சிரிப்பு வருது, மற்றபடி இதுதான் உண்மை. அவ்வளோ ரெண்டு எப்படி கேரம் அடிச்சுட்டு இருக்காது அவர். அங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நாங்கள் கஷ்டப்பட்டு நாங்கள் வீடியோ எடுத்துகிட்ருக்கோம், பேசாதன்னு சொன்னால் வீட்டுக்கும் கேரம் போட்டு எடுத்து சொட்டு சொட்டு தட்டிகிட்டு இருப்பாங்க. வீடியோ வேறு டிஸ்டர்ப் ஆகும், உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆச்சுன்னா வந்து கமெண்டில் கேளுங்க, பாப்பா அப்படிலாம் அங்கே கேரம் போர்டு விளையாடாதீங்க வீடியோ பண்ணும்போது அப்படின்னு சொல்லிட்டு. சொன்னோன்னா அப்படியே கேட்டுருவாங்க. ஆ கேட்டுருவாங்க கேட்டுருவாங்க. நான் வந்து இன்னொரு மீன் கூட எடுத்துக்கலாம், ஏன்னா வந்து நிறையா மசாலா மிஞ்சி போச்சு. அப்போ மீன் குழம்புல என்னம்மா போடுவீங்க, போதும் அந்த இது. எங்க வந்து எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா மிஞ்சி போன மீன் இதில் வந்து 5 மீன் போட்டாங்க, மிஞ்சி போன மசாலாவில் 5 மீன் போட்டாங்க. நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் போடணும் அப்படின்னா எங்கள் அம்மா போடுறதுலேயே கொஞ்சம் குறைச்சி குறைச்சி போட்டுக்கோங்க. இது வந்து 1 கிலோ ஓகேவா. ஏய் இது கரெக்டு தான், 1 கிலோவில் நம்ம வந்து தலையை எடுத்துட்டோம்ல, இப்போ தலையும் போட்டோம்னாலே சரியாக போகும், ஆனால் பொறிக்கிறவங்க நம்ம தலை போடக்கூடாதுல்ல. ஓகே, அதனால நீங்கள் வந்து மண்டை இல்லாமல் வாங்கினீங்கன்னா நீங்கள் மண்டை இல்லாமலாம் யாரும் தரமாட்டாங்க. ஒரு வீடியோவில் பார்த்தேன், வீடியோவில் நீ சொல்லலை யூடியூபர்ஸ் லைக் ஓ உங்களை மாதிரி பண்ணியிருப்பாங்கன்றீங்களா. ஓகே, இப்போ இதை வந்து நம்ம வெயில் வச்சிடலாமா. வெயில் எத்தனை மணி நேரம் இருப்பீங்க,
வலிச்சிருங்க கொஞ்சம், இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வலிச்சிங்கன்னா டேஸ்டா நிறைய குழம்பு கிடைக்கும். சில பேர் வந்து குழம்ப தனியாக வச்சுட்டு மீனை லாஸ்ட்டாக போடுவாங்க, எங்கள் அம்மாவும் அப்படி தான். கொஞ்ச நாள் மீன் வந்து அதில் இருக்க அந்த டேஸ்ட் வந்து அதோட மசாலாவோட டேஸ்ட் வந்து மீனுக்குள்ளே போகிறதுக்காக தான் எங்கள் அம்மா இந்த மாதிரி பண்ணுறாங்க. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த லீவ்னால நீங்கள் கிட்ஸுக்கு குழம்பு வைக்க சொல்லி கொடுக்கலாம். எங்கள் அம்மா அந்த வேலை தான் பார்த்துட்ருக்காங்க. எதுக்குன்னா அடுத்த ஞாயிற்றுக்கிழமை எனக்கு முடியலப்பா சமைச்சிருப்பா அப்படின்னு சொல்லிடுவாங்க. நான்வெஜ்லாம் சமைச்சு விட மாட்டேன். ஆமாம், நான் சமைச்சாதான் நல்லாயிருக்கும். என்ன முடியலைனாலும் மெது மெதுவாக எழுந்திரிச்சு சமைச்சேன், இல்லைனா வாங்கவே மாட்டேன். ஆமாம், உங்களையெல்லாம் நம்பி கொடுத்தோம்னா எப்படி என்ன? ஓகே, நம்ம அம்மி கல்யாணம் பண்ணிக்கணும் இருக்கு, அதை ஆட் பண்ணிக்கலாம். வேஸ்ட் பண்ணாமல் அதிலே கொஞ்சம் தண்ணி கலந்து அதில் வந்து குழம்பு மிளகாய் பொடி ஒரு மூணு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து தனி மிளகாய்த்தூள் வந்து ஒரு ஸ்பூன் போதும். ஓகே, நெக்ஸ்ட்டு காஷ்மீர் சில்லி ஒரு அரை ஸ்பூன். ஏன்னா மீன் குழம்புலாம் நமக்கு கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருந்தாலும் நல்லாயிருக்கும். ஆமாம், அந்த மீன் மேலே அந்த எண்ணெய் அப்படியே மிதக்கிற போதே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே எடுத்து மீன் வச்சு வச்சு சாப்பிட்லாம் போல தோணும். மல்லித்தூள் ஒரு 2.5 ஸ்பூன். உங்களுக்கு வந்து அந்த நான் இதுக்கு முன்னால் ஒரு மீன் காமிச்சிட்டு இருந்தேன், உள்ள சொன்னேன். ஆ, பஞ்சர மீனோட இன்னொரு நேம் என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து அதை வந்து எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. அங்கே பாருங்க எங்கே இருந்து எனக்கு தெரியும்னு கத்திக்கிட்டு இருக்கா. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இது கூட கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஊற்றி ஆயில் இதை நல்லெண்ணெய் தான், மீன் குழம்புக்கு நல்லெண்ணெய் தான் சூப்பராக இருக்கும். வேறு எந்த எண்ணெயும் ஊற்றக்கூடாது. எனக்கு ஆசை இந்த பாட்டிலில் எண்ணெய் ஊற்றுறது. என்ன வரமாட்டேங்குது? ஆ, வந்துடுச்சு. இதான் நம்ம கையில் எண்ணெய் ஊற்றிட்டுருக்கேன். ஆ, போதும் போதும். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? தண்ணி ஹெவி வெயிட்டா இல்லைன்னா எண்ணெய் ஹெவி வெயிட்டா இது தெரியாதா? தெரியாது, சொல்லுங்க. எண்ணெய் எண்ணெய் தான் கரெக்ட். ஏன்னா எண்ணெயா? தண்ணி கிடையாது. அதுதான் நான் இதே தான் கிட்ட மிதக்கும் சொல்லி, மேல மிதக்குறதுனால லைஃப் வெயிட் தான் மேல மிதக்கும். யார் சொன்ன? எங்க சயின்ஸ் மேம். நிஜமாவா? ப்ராமிஸா? ஆனா எண்ணெய் தானே, எண்ணெய் பாக்கெட் வாங்க தானே வெயிட்டா இருக்கும் தண்ணி விட. அவங்க மேம் தான் சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா எண்ணெய் வந்து மேல மிதக்கும், லைட் வெயிட்டா இருந்தாதான் அது மேல மிதக்க முடியும். ஹெவியா இருந்தா கீழே போயிடும். சரி, அதே மாதிரி அறிவா சொல்லியிருக்கேன். தேங்க்யூ. இப்போ அவ்வளோதான், நம்ம ஏற்கனவே இந்த குழம்பு ரெசிபி வான்சிரகல் சேனலில் போட்டிருக்கோம். ஆமாம், அது வேணும் நம்ம பார்த்து அறுத்து கொள்ளாத தயவு செஞ்சு. ஓகே, இதை வந்து மூடி வச்சிடலாம். இதை வந்து மூடி வச்சுட்டு குழம்பெல்லாம் தாளிச்சு இதில் வந்து எப்படி சிம்பிளாக வேணால் சொல்கிறோம். இப்போ இது போட்டாச்சு. இதில் வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு வெந்தயம் போட்டுட்டு கருவேப்பிலை சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டுட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அப்படின்னு, அதாவது மேலே பிரிஞ்சு வரணும் அப்படின்றதுக்காக ஒரு அரை ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் போட்டு அதை வதக்கணும் அப்படின்னா நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இந்த மீன் துண்டு எல்லாத்தையுமே வந்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிருக்கோம். இப்படியே எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுட்டு இந்த இது மசாலா இருக்குல்ல புளி கரைசல் இது, இதை மட்டும் நம்ம வந்து அந்த குழம்பு வதக்குனதுக்கப்புறம் இதை ஊற்றிட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் மீனை போட்டுட்டு மூடி வச்சு அப்படியும் இறக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா தேங்காய் வேணாலும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஓகேவா? ஓகே. சரி, இப்போ நம்ம இந்த வீடியோ முடிச்சிடலாமா? வீடியோ முடிக்க வேணா, என் ராட் இருக்கு, அதை அப்புறம் பார்த்துக்கலாம். ஓகேவா? நம்ம அதுவும் ஏற்கனவே போட்டிருக்கோம், அதனால இந்த வீடியோ என்னோட சீ சாரி இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.